வந்து எப்படி எதிர்கட்சி இணையதள வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதள வாசிகளை நான் எச்சரிக்கிறேன். உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கருத்து சொன்னால் உடனே அப்படியும் எழுத வேண்டியது, இப்படியும் எழுத வேண்டியது. அதனால் கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள். நான் இணையதள வாசிகள்கிட்டையும் சொல்கிறேன், சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்கிட்டையும் சொல்கிறேன். அதனால் என்னை பொறுத்த மட்டில் நான் கடுமையாக உழைப்பதற்காக தான் வந்திருக்கிறேன். இன்னொன்று, மற்ற கட்சியை சார்ந்தாக்கா நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம், நீ ஏன் ரோட்டில் உட்காந்துருக்க, நீ ஏன் அங்கே உட்காந்து, நானே கவலைப்படலை உங்களுக்கு என்னடா கவலை, நானே கவலைப்படலை உங்களுக்கு என்னடா கவலை, ஒரு கவலை கிடையாது. அதனால் நான் கவர்னராக இருக்கணுமா தலைவராக இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணணும். அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், தமிழ்நாடு களத்தில் தான் நான் நிற்பேன். இந்த களத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, எங்களெல்லாம் எதிர்த்து அவ்வளோ சீக்கிரம் இங்கே அரசியல் செய்து விட முடியாது. அதற்கு நாங்கள் என்ன, நான் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க தான் நாங்கள். அதனால் நாங்கள் எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நாங்கள் நிச்சயமாக களத்தில் பலமாக இருப்போம். மக்களுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது, அது மக்களுக்கு செல்லும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை, சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் தோழிகள் என்ற அமைப்பின் மூலமாக என்னோடு இணைந்து பணியாற்ற விரும்புகின்ற அத்தனை தோழர்களும் தோழிகளும் கல்லூரி மாணவர்கள் உட்பட என்னோடு இணைந்து பணியாற்றலாம். எனக்கு கட்சியின் சார்பாகவும் உழைத்த அத்தனை தொண்டர்களுக்கும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாரத பிரதமருக்கு எனது முழுமையான ஆதரவையும் நம்பிக்கையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது முறை, எத்தனை தான் அயல் நாட்டு சக்திகள் அவருக்கு எதிராக பணி செய்தாலும் இன்று அவர் வந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே மோதல் இருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதற்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது ஒரு ஐடி விங் தரப்பில் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. தனது பதவியை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறாங்க. தனது தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை உணரணும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. உண்மையிலேயே அதிமுகவில் பிரச்சனை இருக்கா? அவங்க உட்கட்சி பிரச்சனை எனக்கு தெரியாது, பாஜகவை பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு அதிமுக மாநில தலைவர் இல்லை, அதை மாநில தலைவர்கிட்ட கேட்டுக்கோ, மாநில தலைவர்கிட்ட கேட்டுக்கோ. அவருக்கு எப்படி உட்கட்சி பிரச்சனை தெரியும் எனக்கு தெரியல, என்னால் தெரியல. யார் சொன்னா? இல்லை, அது நான் கூட இணையதளத்தில் பார்த்தேன். அந்த எதிர்கட்சிகளின் மிக மோசமான ஒரு நடவடிக்கை இது. என்ன ஒரு இப்போ எதிரில் பேசுகிறவங்களாம் என்ன பேசுகிறீங்க? நாகரிகமான அரசியல் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறீங்க? இது மிகவும் கொடூரமான சித்தரிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட ஒரு காட்சி. அந்த மனதிற்கு மிக வருத்தமாக இருக்கிறதா நான் பதிவு செய்கிறேன். நான் வந்து அக்கா பிரேமலதா அவர்களோட வார்த்தைகளை ஒத்து போகிறேன். கடைசி வரைக்கும் நெக் டு நெக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கடுமையான போட்டி இருக்கும் பொழுது அங்கே ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் பட்டார் என்ற ஒரு செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஏறக்குறைய பல இடங்களில் நடந்திருக்கிறது. ஏன், நான் நம்மளோட வாக்கு எண்ணிக்கையிலே பார்த்தேன். ஏன்னா அங்கே இருப்பவர்கள் எல்லோருமே மாநில அரசின் அதிகாரிகள் தான், மேக்சிமம் அதை கையாளுறாங்க. அதனால் அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு செல்லட்டும், அதில் தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பிரேமலதா அவர்கள் சொன்னதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மறுவாக்கு பதிவு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. மறுவாக்கில் வெற்றி பெற்றால் தம்பி விஜயபிரபாகரனுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.